பத்திரிகை இணையதள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். பன்னிக்குட்டி படம் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நான் இது வரைக்கும் சில படங்கள் நடிச்சிருக்கேன். இந்த படம் எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போகிற படமாக இருக்கும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லணும், இந்த படத்தில் நன்றி சொல்லணும். சமீர் சார் சூப்பர் டாக்கிஸ், அவரே சூப்பராக இருப்பார், ஆளே பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக. அப்புறம் திருப்பி உங்களுக்கு நானாக கூப்பிட போகிறேன், அடுத்து நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். அனுச்சரன் சார், டைரக்டர் அனுச்சரன் சார், அப்புறம் கருணாகரன் சார், நிறைய பேர், நம்ம ஐயா திண்டுக்கல் யோனி ஐயா, சிங்கம்புலி அண்ணா, இவங்க கூட நடிச்சதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம அவங்க கூட நடிக்கும் போது நம்ம ராமர் அண்ணன் சொல்லவே தேவையில்ல, பாருங்கள் எப்படி ஒரு முகம் பாருங்கள், அமைதியான முகம், சாந்தமாக பார்ப்பல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர். எல்லோரு கூடயுமே நடித்த நம்ம ஹீரோயின் லக்ஷ்மி பிரியா, ஏன்னா லக்ஷ்மி பிரியா வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பரோட்டா கடை வச்சுருப்பாங்க படத்தில், பரோட்டா கடை, அந்த பரோட்டா கடைக்கு நம்ம ஹீரோ போகப்போல கருணாகரன். பரோட்டாவுக்கு இருங்க சொல்கிறேன், பரவாயில்ல, சின்ன விஷயம் தான் சொல்கிறேன், அவங்களுக்கு தேவையில்ல, நியூஸ்லாம் மக்களுக்கு கொடுக்கணும்ல, மக்கள் பார்க்கணும்ல, தேட்டருக்கு வரணும்ல. பரோட்டா கடையில் இவர் போயிட்டு பரோட்டாவுக்கு சேருவா சேருவா சேருவான்னு சேருவா சேருவான்னு அவங்கள கூப்பிடுவார். அவங்க வெறும் சேருவா மட்டும் ஊற்றிட்டு போயிடுவாங்க. சேருவாங்களா சேர மாட்டாங்களான்றது வந்து நீங்கள் குடும்பத்தோட சேராட்டோவில் கிளம்பி சேர்ந்து வந்து தேட்டரில் பார்த்தா தான் தெரியும் அவங்க சேர்றாங்களா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நம்ம அண்ணன் யோகி பாபு அண்ணன் தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே முதல் முறையாக யோகி பாபு அண்ணன் முத்தக்காட்சியில் நடிச்சிருக்காருங்க. முத்தக்காட்சியில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு, அந்த சீன் ஹைலைட்டாக இருக்குது. அந்த காட்சியில் நடிக்கும்போது அவர் என்ஜாய் பண்ணதை விட ஷூட்டிங்கில் நாங்கள் அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்தளவுக்கு ஒரு தரமான காட்சி. டைரக்டர் அனுச்சரன் சார் 5-6 டேக் வாங்கினார், ஆனால் எல்லா டேக்குமே வைக்கப்பட்டார் அண்ணன் முத்தத்தை வாங்கிறதுக்கு. இதே நானாக இருந்தால் 45 டேக் எடுத்து 45 முத்தத்தை வாங்கியிருப்பேன் விடாமல். இல்லை அதான் அதான் வீட்டில் போய் கொண்டாடி அடி வாங்கியிருப்பேன்றீங்க, அதானே, அதான் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் மாதிரி நடக்கும். ஸோ அது மாதிரி அண்ணன் யோகி பாபு நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு எப்படி பிஸியாக இருக்காரோ அதை விட டபுள் மடங்கு பிஸியாக அண்ணன் இருக்கார். யோகி பாபு அண்ணன் ரொம்ப சந்தோஷம், அண்ணனோட நடித்ததில் ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். அடுத்தது அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், அவரும் வர முடியாமல் போயிட்டுருக்கு காரணங்களெல்லாம். சிங்கம்புலினா எல்லாருமே பயப்படுவாங்க கேட்டால, ஆனால் இப்போ அந்த சிங்கம்புலி அண்ணன் வந்து அவரை பார்த்தாலே சிரிப்பு தான் வரும் எல்லாருக்குமே. நகைச்சுவை ஈஸ்வரப்புலி அண்ணன் சிங்கம்புலி கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, தங்கதர் எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ரியாக்ஷன்லான்ட்டு, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் படத்தில். படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாண்டின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த பன்னிக்குட்டியை தேடி பிடிக்கிறது நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள், அடாடாடாடாடா. வைரமுத்து சார் ஸ்டைலில் சொல்லணும்னா, நாங்கள் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா கடையும் தயிர்படுமா காஞ்சிபுரம் தறிபடுமா அப்படின்ற மாதிரி எங்களோட சேர்ந்து ப்ரொடியூசரை பாடுபட்டிருக்காரு. அதத்தில் சொல்லி ஆகணும், டைரக்டர் எல்லாம் ஃபுல் டீமு ஒர்க் பண்ண எல்லாருமே, அந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணதுலேருந்து கேமராமேன்லேருந்து அண்ணா ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணோம் அந்த படத்துக்காக. மலை மேலெலாம் போய் ஷூட்டிங் பண்ணாங்க, வெயில் மழை எல்லாத்தையும் கடந்து ரொம்ப ஒரு அருமையான ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக நம்ம அழைக்க இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டீமோட பூமர் அங்கிள் ராமர் அங்கிள் தான். ஏன்னா பூமர் அங்கிள்னா அட்வைஸு, ராமர் அங்கிள்னா 60 வயசு அப்படி நீங்கள் நினைப்பீங்க, 60 வயசுலாம் கிடையாது, 62 வயசு அவருக்கு. அவர் இந்த படத்தில் ரொம்ப இளமையாக நடிச்சிருக்காரு, அடித்து போட்டி போட்டு ஒரு சீனும் வேறு மாதிரி வந்திருக்கு. அவர் நடிப்பு ஐயா லியோனி ஐயாவே சொன்னார் அவரை பற்றி, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டரு. அண்ணன் ராமர் அவர்களை வரவேற்கிறேன், வாங்க. அப்புறம் பேசுகிறேன்டா, அண்ணன் பேசுனதுக்கப்புறம் என்னன்றா பேசுகிறது. எல்லாருக்கும் வணக்கம், உட்காரா பேசுங்க. பன்னிக்குட்டி இந்த படத்தில் நான் ஒரு சிறிய ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பை நன்றி மட்டும்தான் சொல்லணும், அண்ணன் கலக்கிட்டு போயிட்டேன், நம்ம என்ன பேசுறோம்னு புரியல. இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி, இல்லை படப்படப்பாக இருக்குது அண்ணன் வந்து பேசும்போதே. அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஒரு உசலம்பட்டி தான் படம் ஃபுல்லாகவே, அந்த சரௌண்டிங்கில் தான். குகை மேலே வந்து ஒரு மலை மேலே ஒரு குகை இருக்குது, அதில் வந்து அண்ணன்லாம் எங்கள் மேலே அப்படி தோள்பட்டையில் கையை போட்டுக்கிட்டு ஏறி நடந்து வந்து மேலே உட்காந்து வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு நாங்கள்லாம் கதை பேசிக்கிட்டு இருப்போம்.
அந்த ஒரு சீன்லாம் வந்து இன்னமும் அந்த நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளவு சிரிப்பு. அவர் அண்ணன் சொன்னார் என்னையே பார்த்து சிரிச்சேன்னு, அவரை பார்த்து நாங்கள் டோட்டல் யூனிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அவ்வளவு சிரிப்பு. கத்தி எடுத்து பின்னிட்டுவார், மே கீழேருந்து மேலே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இவர் வந்து தங்கதுரை வந்து ஆட்டோ டிரைவர். அவர் கத்தியை நீட்டும்போது ஆட்டோ சாவியை விட்டுட்டு கீழே இறங்கி போயிடுவான். அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவான் எப்படின்னு தெரியாமல் மறுபடியும் படத்தில் ஒரு சீன் சொல்லிட்டாரு. இன்னும் எத்தனை சீன்? நீ 2 சீன் சொல்லிட்டா விடு, ஏற்கனவே 2 சீன் சொல்லியிருக்க. ஐயா அதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிங்க, அது அப்புறம் போட்டுக்கலாம். ஆமாம், அது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள்லாம் அதில் இருக்குது. படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவையான ஒரு படம். அதே மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு பாரதி ராஜா அவர் ஒரு படங்கள் மாதிரி இருக்கும். அந்த தெரு இதெல்லாம் போகும்போது தெருவுலேருந்து நானும் ஹீரோவெல்லாம் நடந்து வருவோம். ஒரு 10 டேக்கு 15 டேக்கு சிரிச்சுக்கிட்டே வந்தோம். யாராவது விறகு கட்டு கொண்டு வந்துடுவாங்க, ஆட்டுக்கு கொலை தலையெல்லாம் உடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சி நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது அடுத்து, அது மாதிரி படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி 4 வருஷம் அவன் சொன்னார், 4 வருஷம் சொல்லாரா 2 வருஷம் சொல்லுன்னா ரொம்ப லென்த்தாக போகணும். சொல்லிடணும், சொல்ல வேண்டியதை சொல்லிடணும்ல. அதான் சொன்னேன் நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொன்னேன், ஒரு திருமணமான தம்பதியினர் எப்படி ஒரு குழந்தைக்காக 10 மாதங்கள் காத்திருப்பார்களோ, அதே போன்று நாங்கள்லாம் 4 ஆண்டு இந்த பன்னிக்குட்டிக்காக காத்திருந்தோம். ஆக்சுவலாக அந்த படம் டைட்டில் வந்து அதை சொல்லலாமாங்க, சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்ற காரணத்தினாலே சொல்லக்கூடாது. ஒரு நல்ல படம், ஒரு நல்ல படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் ஐயா சமீர் ஐயா அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த படத்தை பார்த்துட்டு என்னை ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்க வச்சார், எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாருன்னு பாருங்கள். அண்ணன் சொன்னார் 8ஆம் தேதி அவர் ரிலீஸ் பண்ணுறார் தைரியமான ஆள். அது மாதிரி அந்த படத்தில் என்னுடைய கேரக்டரை பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுங்க, தங்கத்துறைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு அற்புதமான படம், நல்ல படம், தேட்டரில் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த படத்துக்காக உண்மையிலே நானும் தங்கதுரையும் அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது, டேய் சாருக்கு டைரக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லுவோம். சார் ஹீரோவுக்கெலாம், சார் எப்போ சார் நம்ம படம் வருதுன்னு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு, அந்த ஒரு நல்ல ஒரு செய்தி வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி திரையரங்குகளிலே வருகிறது என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷம். வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ராமருக்கு நன்றி, நன்றிண்ணா, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அவருக்கு இந்த சந்தோஷத்தில் பேச்சு வரல, என்ன பேசுறது எப்படி பேசுறது தெரியாமல் கொஞ்சம் அதண்ண. அடுத்தது நம்ம ஹீரோ உண்மையிலேயே வந்து கருணாக்குக்காரன் சொன்னால் பழிக்கும், கருணாகரன் நடித்தா படம் ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆள், இவர் நடித்தாலே படம் ஜெயிக்கும். ஐயா நீங்கள் இருங்க பேசலாம் வச்சாங்க உங்களை பற்றி. சரிங்க சரிங்க, வாங்க வாங்க, வந்துட்டீங்க பஞ்சு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ ப்ரெஸ் மீட் போயிருக்கேன், ஆனால் இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன என்ன சொல்ல மெமரி ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். பிரசாதில் ஃபஸ்ட்டு நான் வந்த ப்ரெஸ் மீட் வந்து கலகலப்பு படம். ஓ அதுக்கப்புறம் இந்த ஜேர்னி 10 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 10 வருஷமாக தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் கொடுக்குற ஆதரவும் அன்புக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப வருஷம் கழித்து லைஃப்லேயே எங்கள் அப்பா அம்மா தவிர என்னை யாருமே இவ்வளோ வாழ்த்துனதில்லை சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கேட்டாலே அது நடந்துருங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னார். அதெல்லாம் உண்மை, உண்மையிலே உடம்பு முடியாதவங்கள்ட்ட போய் நாலேஜ் ஐயோ ஐயோ அப்படிங்கிறத விட, ஏன்னா கோவிட்லேயே நிறைய பேர் சொன்னாங்க டாக்டர்ஸு, பாசிட்டிவாக இருந்து ரொம்ப தைரியமாக இருந்தோம்னாலே பாதி வியாதி குணமாயிடும். அது அழகாக ஒரு நகைச்சுவை கலந்து அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு ரோலும் கிடைக்கும் போது என்ன நினைப்போன்னா அந்த ரோலுக்கு நம்ம உண்மையிலே தகுதியான்னு நினைப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ரோல் கரெக்டாக பண்ணிடணுங்கிறது தான். உப்புக்கரவாடு கதை ராதாமோகன் சார் சொன்னோன்னா அதில் என்ன ரோல் அப்படின்னு கேட்டால் அவர் அப்படியே பார்த்துட்டு நீ தான் அந்த லீட் ரோல்னாரு. நான் உண்மையிலே கேட்டேன் சார் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரோல் ஏதாவது பண்ணுறேன் சார் இதுக்கு சார் அப்படின்னா, இல்லை இல்லை நான் கரெக்டாக இருக்கும் நீ அந்த ரோல் நல்லா பண்ணேன்னு. உப்புக்கரவாடு படத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து டேரக்டர் ஆகுது. நிறைய டேரக்டர்ஸ் அந்த ரோலுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவர் நம்பிக்கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அனுச்சரன் சார் வந்து கூப்பிட்டு இந்த கதையை சொன்னோன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையில் எல்லா ரோலுமே இன்ட்ரெஸ்டிங்கான ரோல், ஒரு ஹீரோ அப்படிலாம் கிடையாது, 5 ஹீரோ இந்த படத்தில். நான், ராமர் அண்ணன், தங்கதுரை, லியோனி சார், சிங்கம்புலி அண்ணன் எல்லாருமே என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியமான ரோல். எல்லாருமே உங்களை சிரிக்க வைப்பாங்க,
ஒரு சின்ன ஸ்மைலோடு ஸ்டார்ட் பண்ணி படம் ஃபுல்லாக நீங்கள் சிரிச்சிட்டே பார்க்குற மாதிரி இருக்கும் படம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த படம் ஒர்க் பண்ணுறது. நான் ரொம்ப நாளாக ஆசை ஏதாவது ஒரு படத்தில் ஃபுல்லாக அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரோ ஒரு டேரக்டரோடு ஒர்க் பண்ணோன்னு. அதில் ஒன்று வெங்கட் பிரபு சார், ஒன்று பிரியதர்ஷன் சார், இன்னொன்று அனுச்சரன் சார். ஒர்க் பண்ண டே ஒன்லேருந்து டே எண்ட் வரைக்கும் ரொம்ப முக்கியம். நான் ஒரு என்ன சொல்கிறது, ஜாலியாக இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை நிறையா இருக்கும், ஃபுல் மழை, இல்லை திடீர்னு யாரோ ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் வரல, இது என்ன இஷ்யூ இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே வேறு என்ன பண்ணலாம், இப்போ அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா அதை போய் எடுத்துக்கலாமே, அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக ட்ரீட் பண்ணார். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அனுச்சரன். அதுக்கப்புறம் டிஓபி, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக டிஓபி முருகாவை பற்றி எல்லாருமே விமர்சனங்கள் எழுதுவீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு லைவ் லொக்கேஷனை அவ்வளோ அழகாக, என்ன ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்யூப்மெண்ட்லாம் இல்லாமல் அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ முருகா ப்ரோ. ஆர்ட் டைரக்டர் சுகுமார் சார் தேங்க்யூ, அண்ட் அகெயின் அழகான வரிகள் ஞானக்கரவேல் சார் தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் டைரக்டர் கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரீசெண்டாக இல்லை ரொம்ப நாளாகவே அடிக்கடி நான் போட்டு பார்க்குற படம் வந்து ஆண்டவன் கட்டளை. ஆண்டவன் கட்டளையோட ஒரு சின்ன இது இருக்கும் நம்ம படத்துக்கும், என்னென்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு படம். நம்பிக்கையோடு இருந்தோன்னா, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தோன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி தான் படத்தோட லைன். அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக சொல்லியிருக்காங்க. ஸோ கேயோட ஆண்டவன் கட்டளையில் அந்த சாங்ஸ்க்கு சார் சொன்ன மாதிரி நானும் பெரிய ஃபேன். அகெயின் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ கே ப்ரோ. ராமர் அண்ணன் தங்கதுரை நீங்கள் பார்த்தீங்க, எதுவுமே சொல்ல முடியல. ஷூட்டிங் ஸ்பாட்டும் இதே மாதிரி தான், ரெண்டு பேரும் திடீர்னு சண்டை போடுறாங்களா இல்லை அடிச்சிக்கிறாங்களா இல்லை ஜாலியாக பேசிக்கிறாங்களான்னு தெரியாது, அவ்வளோ கலகலப்பாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நலனோட அடுத்த படத்தில் ராமர் தங்கதுரை கண்டிப்பாக இருக்காங்க. இது என்கிட்ட நலன் சொன்னால் அப்படின்னா அவ்வளோ பிடிச்சி போச்சு அவங்கள. லக்ஷ்மி பிரியா ரொம்ப அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், தமிழ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். அவங்களோட ரெண்டு படம் ஒர்க் பண்ணிட்டேன். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனோன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பேசப்படும். ஷாத்திகா அவங்க சிஸ்டராக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டர் எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க, சண்டை போடுற அதே டைமில் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு வெகுளியான ஒரு தங்கச்சி கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டிபிஜி சார் கஜேந்திரன் சார் அவர் வந்து ஆக்சுவலாக உடம்பு முடியாமல் இருந்தபோதும் அந்த படத்தில் வந்து அழகாக என்ன சொல்கிற ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்கள் குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். லியோனி சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு பெரிய ஷாக் காத்திருந்தது, அவர் சார் சொல்லலை. ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டார், வந்துட்டு என்ன யாரையுமே காணோம் அப்படின்னாரு. இல்லை சார் ஷூட்டிங் இங்கே இல்லை மலை மேலே அப்படின்னாங்க. இது மலை மேலேயா, 22 வருஷம் கழித்து வர்றேன் இன்னும் அது அப்படின்னு பார்த்தா அந்த மலை வந்து உண்மையிலே இப்படி தான் இருக்கும். அந்த மலை படிலாம் கிடையாது, ஃபுல்லாக என்ன சொல்கிறது ஒரு அந்த ஆக்சுவலாக முன்னாடி நாள் தான் செடிலாம் வெட்டி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க நடந்து போகிறதுக்கு. அப்படி ஒரு ஸ்டீப்பான மலை மேலே தான் அவரோட குகை இருக்கும். அந்த குகையிலேருந்து தான் அவர் அதுதான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது, அவர் எங்களுக்கெலாம் அட்வைஸ்லாம் பண்ணுற அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. அது ஃபஸ்ட்டு டே எனக்கே ரொம்ப கஷ்டம், எனக்கே ரெண்டு காலையும் சர்ஜரி இருந்தாலும் அவர் வந்து ஃபஸ்ட்டு டே அதை கேட்டுட்டு போயிடுவார்னு பயந்துட்டோம். நான் அனுப்பிச்சிருந்தேன் ஐயோ அப்படின்னு, இல்லை இல்லை அதனால தான் நான் சொல்லலை, இது சொன்னேன்னா அவர் கதைக்கே ஒத்துருக்க மாட்டார், அதனால தான் சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. ஆனால் வந்தோடனே அவர் வந்து அவ்வளோ கோஆப்ரேட்டிவா, அவருக்கு 7 நாள் 6 நாள் அங்கே மேலே தான் ஷூட்டிங்கு, காலையில் வருவார் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பார், ஃபுல் ஷூட் முடிச்சுட்டு ஈவினிங் தான் போவார். வர்ற வழி போகும்போது கீழே வரும்போதெல்லாம் சார் போகும்போதே பின்னாடியே போயிடுவோம், ஏன்னா இந்த மாதிரி கலகலப்பாக ஜாலியாக இருக்கும். ஏதாவது ஜாலியாக ஜோக் அடிச்சுட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு நல்லா பண்ணிவிட்டு ஒரு என்ன மனசார வாழ்த்திட்டு போனார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். லைஃப்பில் வந்து நான் அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து லைஃப்பில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் இவ்வளோ பேசினதில்லை. இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஈக்குவல் ரோல், யோகி பாபாவை மிஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா ரொம்ப பிஸியான ஷெடியூலுக்கு நடுவுலையும் உசிலம்பட்டியில் வந்து நிறைய டேட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், பட் அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அழகாக அந்த படத்தை முடிச்சு கொடுத்த யோகி பாபுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பன்னிக்குட்டியை பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேருங்க. படத்தில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். படத்தில் பன்னிக்குட்டி மட்டும் இல்லை, சிங்கம் புள்ளியெலாம் கூட இருக்குது. சிங்கம் புள்ளி அண்ணனும் இருக்காரு. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.